ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான குயிக்கான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு சர்க்கரையோ வெல்லமோ நம்ம ஆட் பண்ண போறது இல்லை. இந்த லட்டு குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் ஒரு கால் கப் வால்நட்டை சேர்த்து அது சூடுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். வால்நட்டோட ஃப்ளேவர் எல்லாருக்கும் பிடிக்காதுன்றதுனால நான் இன்னைக்கு அதை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வால்நட் லைட்டாக வறுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது முந்திரி. முந்திரியும் ஒரு கால் கப் முந்திரி சேர்த்து அதையும் லைட்டாக சூடேற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். எல்லாமே லைட்டாக வந்து சூடேறினா போதும், ரொம்ப வந்து கருகிற அளவுக்கு வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு கால் கப் பாதாம் சேர்த்துக்க போகிறோம். பாதாமையும் சேர்த்து பாதாம் லைட்டாக ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு நட்ஸும் நமக்கு வறுக்கும் போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கிட்டோம்னா போதும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு கப் வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை தான் இருக்குன்னா நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது வறுத்ததுன்றதுனால நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இதையும் நல்லா வறுத்து எல்லா நட்ஸையும் நல்லா நம்ம ஆற வச்சிட போகிறோம். இப்போ அதே கலர் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து காஞ்ச திராட்சையை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். திராட்சை நல்லா புசு புசுன்னு எல்லா திராட்சையும் வர அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே புசு புசுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அரை கப் பேரிச்சம் பழத்தை கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அதையும் இந்த நெய்யில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து அரைக்க தான் போகிறோம். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. எல்லாத்தையும் நல்லா நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா வேர்க்கடலையோட தோலை நீக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த பேரிச்சம் பழத்தையும் சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அது ஓகேன்னா அப்படியே விட்டுடுங்க. இல்லை எனக்கு நல்லா பவுடராதான் வேணும் அப்படின்னா இன்னொரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற திராட்சையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். இதுக்கு நெய்யை வந்து எதுவும் தேவை கிடையாது, பால் எதுவுமே சேர்க்க போறதில்லை. அந்த பேரிச்சம் பழத்தோட ஈரப்பதமே நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டெய்லி குழந்தைங்க ஒன்று தாராளமாக சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஹெல்தியான லட்டு ரெசிபியும் கூட வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.